நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில் 10 நிமிடம் தாமதமாக வந்த மாணவனுக்கு ஆசிரியர் வழங்கிய தண்டனையால் பரிதாபமாக பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவிக்கா நகரை சேர்ந்த முரளி, இவரது இளைய மகன் நரேந்திரன், போரூரில் உள்ள டான்பாஸ் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறான். பொங்கல் விடுமுறை முடிந்து நேற்று காலை 10 நிமிடம் தாமதமாக பள்ளிக்கு சென்றுள்ளான். இதற்காக உடற்பயிற்சி ஆசிரியர் வாத்து போல நடந்து செல்ல தண்டனை வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது மயங்கி விழுந்த மாணவனை உடனடியாக ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். உடல்நிலை மோசமானதால் மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். எனினும் செல்லும் வழியிலேயே மாணவன் உயிர் பிரிந்தது. இதைத் தொடர்ந்து மாணவனின் பெற்றோரை அழைத்த நிர்வாகம் இயற்கை மரணம் அடைந்ததாக கூறி பெற்றோரிடம் சடலத்தை ஒப்படைத்தனர். ஆனால் நரேந்திரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை இதற்கு காரணம் என மற்ற மாணவர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் உறவினர்கள் பள்ளியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது தண்டனையின் போது மாணவன் மயங்கி விழுந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து முரளி கொடுத்த புகாரின் பேரில் உடற்பயிற்சி ஆசிரியர் ஜெய்சிங்கை கைது செய்த போலீசார் முதல்வர் அருள்சாமியும் கைது செய்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே மாணவன் இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என்றும் முதற்கட்ட விசாரணையில் மூச்சு திணறி இருந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.